الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وقال النبي صلى الله عليه وسلم يأتي على الناس زمان لا يبالي المرء ما أخذ منه أم من الحلال أم من الحرام أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணியத்திற்கும் மரியாதைக்கும் அறித்தான அல்லாஹுவே நல்லடியார்கள். ஏப்ரல் மாதத்தினுடைய துவக்கத்தில் வியாபாரிகள் தங்களுடைய வியாபார கணக்கை புதுப்பிப்பது உண்டு. நமது ஊரும் கூட அதிகமான வியாபாரிகள் நிறைந்த ஒரு ஊர். இந்த மாதத்திலே புது கணக்கு போடுவது என்பது நம்முடைய மார்க்கம் சொல்லிக் கொடுத்த வழிமுறை அல்ல. ஆனாலும் அப்படி போடுவது தவறும் அல்ல. உலகத்தினுடைய நடைமுறை வியாபாரம் செய்யக்கூடிய நாம் உலகத்தினுடைய நடைமுறைகளை கடைபிடிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமான மனிதர் அவர் வியாபாரியாக இருப்பார் என்று சொன்னால் அவரிடத்தில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும், அவர் என்னவெல்லாம் அறிந்திருக்க வேண்டும், மார்க்க ரீதியாக அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து செயல்படுவதும் கூட கடமையான ஒரு விஷயம். ஒரு மனிதர் முஸ்லீமாக ஆகிவிட்டார், தொலைச்செல்கிறார் என்று சொன்னால் தொழுகைக்கான விஷயங்களை விளங்குவது அவருக்கு கடமை. நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் நோன்புடைய விஷயங்களை சட்டங்களை விளங்கி அமல் செய்வது அவருக்கு கடமை. இல்மை இல்லாமல் எந்த ஒரு அமலும் அல்லாம் இடத்திலே மிகப்பெரிய கூலியை பெற்றுத்தராது. அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது வெறும் இவ்வாதத்துக்கு மட்டும்தான் இல்மை இருக்கிறது என்பதல்ல, சட்டங்கள் இருக்கிறது என்பதல்ல, எந்த அளவிற்கு இபாதத்திற்கு இந்த இஸ்லாத்திலே இடம் உண்டோ அந்த அளவிற்கு வியாபாரத்திற்கும் இஸ்லாத்திலே முக்கியத்துவம் உண்டு.
பொருளாதாரத்தை சம்பாதிப்பதுதானே, எனவே அதற்கு மார்க்கத்திலே முக்கியத்துவம் கிடையாது என்பது அல்ல. வெறுமனே தொழுவது மட்டும்தான் அல்லாஹுக்கு பிடித்தமானது, ஜகாத்து கொடுப்பது மட்டும்தான், ஹஜ் செய்வது மட்டும்தான், குர்ஆன் ஓதுவது மட்டும்தான் என்பது அப்படி விளங்கி வைத்திருப்பதும் சரியான விஷயம் அல்ல. தீனுல் இஸ்லாம் என்பது எவ்வாறு இபாதத்திற்கு ஒரு பெரிய பங்கு உண்டோ அதுபோல கொடுக்கல் வாங்கலிலே ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இஸ்லாமியனை போல உன்னதமான முறையிலே கொடுக்கல் வாங்கலை உலகத்திலே யாராலும் வைத்துக் கொள்ள முடியாது. கொடுப்பதிலும் வாங்குவதிலும் கூட அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். தொழுவதிலே அல்லாஹ்வை பயப்படுவது போல நோன்பு வைக்காதவர்களிடத்திலே அல்லாஹுடைய அச்சம் இல்லை என்பதாக சொல்வது போல பணம் இருந்தும் வசதி இருந்தும் ஹஜ் செய்யாதவரை பார்த்து இவருக்கு அல்லாஹுடைய அச்சம் இல்லை என்பதாக சொல்வது போல வியாபாரத்தை சரியாக சொல்லிக் கொடுத்ததன் அடிப்படையிலே செய்யாதவர்களும் இவரும் அல்லாஹை அஞ்சாதவர்கள். எல்லா விஷயங்களுக்கும் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ இபாதத்துக்கு முக்கியத்துவம் இருப்பது போல நம்முடைய தீனுல் இஸ்லாத்திலே வியாபாரம் எத்தனையோ வகையான வியாபாரங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கலிலே எத்தனையோ வகையான வியாபாரங்கள் உண்டு, கொடுக்கல் வாங்கல் உண்டு. இது செய்யக்கூடிய இது ஹலால் தானா ஹராம் தானா, இதை அல்லாஹ் விரும்புவானா விரும்ப மாட்டானா, நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தில் என்ன வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் இரவு நேரத்தில் ரோந்து செல்வார்கள், மனிதர்களுடைய நிலை என்ன என்பதாக ஆய்வு செய்வதற்காக வேண்டி. என்னுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் எந்த நிலையில இருக்கிறார்கள், மக்களுடைய கஷ்டம் என்ன பார்க்க வேண்டும், மக்களுடைய சிரமம் என்ன அதை பார்க்க வேண்டும், அதை ஒரு அமீருல் முஃமினாக இருக்கக்கூடிய நான் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே ரோந்து செல்வார்கள், மக்களுடைய குறைகளை சரி செய்வார்கள். அதோடு மட்டுமல்ல பகலுடைய நேரத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை வீதிக்கு செல்வார்கள், கடை வைத்திருப்பவர்களிடத்திலே வியாபாரத்திலே ஈடுபடக்கூடியவர்களிடத்திலே உங்களுக்கு இது சம்பந்தமான மார்க்க மசாயில் தெரியுமா என்பதாக கேட்பார்கள். வியாபாரம் செய்கிறீர்கள், நீங்கள் கொடுக்கிறீர்கள், உங்களுடைய கடைக்கு தேடி வருவார்கள், மக்கள் வாங்குகிறார்கள். கொடுப்பவருக்கு சில சட்டம் உண்டு, வாங்குபவர்களுக்கும் சில வழிமுறைகள் உண்டு. கொடுப்பவர் இந்த நியாயமான முறையிலே கொடுக்க வேண்டும், விலை இப்படித்தான் வைக்க வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் விருக்க வேண்டும், இப்படித்தான் விருக்க வேண்டும் நிச்சயமாக மார்க்கத்திலே உண்டு. அதற்கு இயல்பாக அவர் சொல்வார்கள், கேட்பார்கள், அப்படி யாராவது தெரியவில்லை என்பதாக சொன்னால் அதற்கு மறந்து எல்லாரும் அவர் சொல்வார்கள், ஜாகீல்கள் நம்முடைய கடை தெருவுக்கு வர வேண்டாம், ஜாகீல்கள் நம்முடைய கடை தெருவுக்கு வர வேண்டாம். வியாபாரம் குறித்த அறிவு இல்லாதவர்கள் பிசினஸ் எப்படி செய்யலாம், எந்த அளவிற்கு சம்பாதிக்கலாம் என்பதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அறிவு. நான் மார்க்கம் சொல்லித் தருகிறது, வியாபாரி என்று சொன்னால் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த பொருளை தான் இருக்க வேண்டும், இவ்வளவு தரமான பொருளை தான் இருக்க வேண்டும், இவ்வளவு விலையில் தான் இருக்க வேண்டும். எல்லா மார்க்கம் கடன் கொடுக்கிறாயா, அந்த கடனை வசூலிப்பதில் எந்த முறை கையாள வேண்டும், இப்படியெல்லாம் பல விஷயங்களை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதையெல்லாம் அறியாமல் வியாபாரம் செய்ய வருபவர்களை பார்த்து அதற்கு மறுதி எல்லாம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சொல்வார்கள், வியாபாரம் குறித்த அறிவு இல்லாத மார்க்க சட்ட இன்மை இல்லாதவர்கள் அதுபோன்ற மடையர்கள் நம்முடைய வியாபார ஸ்தலங்களுக்கு வந்து வியாபாரம் செய்ய வேண்டாம் என்பதாக அதற்குமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரிப்பார்கள். தொழுவதற்கும் சட்டம் உண்டு, சட்டம் தெரியாமல் தொழ முடியாது. தொழுகையிலே எது கூடும், எதை செய்தால் கூடும், எதை செய்ய வேண்டிய கடமை உண்டு, எதை செய்வது சுன்னத்து, எதை செய்வது முஸ்தஹபு, எதை செய்தால் தொழுகை முறியும் என்பதாக எல்லாம் அசாயல்கள் இருப்பது போல வியாபாரத்திலும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அல்லாஹ் வருந்திக் கொள்வான், எல்லா மசாலாக்களும் உண்டு. அதையெல்லாம் விளங்கித்தான் ஒரு முஸ்லிம் வியாபாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் வியாபாரம் ஹலாலாக இருக்கலாம், சம்பாத்தியம் ஹலாலாக ஆகாது.
சில நேரங்களில் அதுவும் கூட ஹராமாகி விடலாம். வட்டி தொழில் என்ன, மருந்து கடையாக இருக்கலாம், மளிகை கடையாக இருக்கலாம், வேறு எந்த செப்பல் கடையாக இருக்கலாம், எல்லா கடைகளுக்கும் சட்டம் ஒன்று மார்க்கம் சொல்லி தருகிறது. சட்ட அடிப்படையிலே செய்யாத பொழுது சில நேரங்களிலே அந்த வியாபாரங்களும் கூட அந்த வருமானமும் கூட ஹராமாகி விடலாம். அதற்கு மருந்து எல்லாம் வந்தவர்கள் அதனால் தான் எச்சரிப்பார்கள். மார்க்க சட்டம் அறியாதவர்கள் நம்முடைய கடை தெருவுக்கு வராதீர்கள், வியாபாரம் செய்ய வராதீர்கள். அந்த அளவிற்கு நம்முடைய இஸ்லாத்திலே மிகப்பெரிய பங்கு உண்டு. விவாதத்து செய்யுங்கள் என்பதாக குரான் சொல்வது போல வியாபாரம் செய்யுங்கள் என்றும் குரான் வலியுறுத்தி காண்பிக்கிறது. தொழுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்வது போல வியாபாரமும் செய்யுங்கள், அல்லாஹுடைய கட்டளை இது. சம்பாதியுங்கள் என்பதும் அல்லாஹுடைய கட்டளை. தொழுகைக்கான கட்டளை வருவது போல அல்லாஹுவின் முரத்திலிருந்து வியாபாரம் செய், உடைத்து சம்பாதி என்பதாகவும் அல்லாஹுடைய கட்டளை உண்டு. சூரத்துல் ஜும்ஆவினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் சொல்வான், சூரத்துல் ஜும்ஆவினுடைய ஆயத்திலே அல்லாஹ் சொல்வான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த். தொழுகை முடித்து விட்டால் பள்ளிவாசலிலேயே இருக்காதீர்கள், உங்களுக்கும் குடும்பம் உண்டு. வபதகூ மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய ரிஸ்கை தேடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா உத்தரவிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் குறித்து சம்பாத்தியம் குறித்து இவ்வளவு தூரம் செல்வார்கள். சில மனிதன் சில பாவங்களை மனிதன் செய்து விடுகிறான். மனிதனுடைய வாழ்க்கையிலே சில பாவங்கள் நடந்து விடுகிறது. அந்த பாவங்களை அழிப்பதற்கான சக்தி மனிதனுடைய தொழுகைக்கு கிடையாது. மனிதன் செய்த பாவங்களை அழிப்பதற்கு அவனுடைய தொழுகைக்கு கூட சக்தி கிடையாது. அந்த மனிதன் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு கூட அந்த சக்தி கிடையாது. மனிதன் வைக்கக்கூடிய நோன்புக்கு கூட அந்த சக்தி கிடையாது. சதக்காவிற்கு கூட அந்த சக்தி கிடையாது. என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் கரை சேர்வது, என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி எப்படி நான் சம்பாதிப்பது என்ற ஒரு கவலை. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே சம்பாதிக்க வேண்டும். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், மனிதன் கவலைப்படுகிறான். இந்த கவலை அந்த பாவத்தை அழித்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். தொழுகை பாவத்தை அழிப்பது போல, நோன்பு நம்முடைய பாவங்களை அழிப்பது போல, அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய வியாபாரம் எந்த எண்ணத்திலே செய்யலாம்? ஒரு மனிதன் தொழுகிறான், எந்த நீயத்திலே தொழுகிறான்? இதற்கும் நீயத்து உண்டு. யாருக்காக வேண்டி தொழுகிறான்? அதற்கும் நீயத்து உண்டு. ஹஜ்ஜு செய்கிறார் ஒரு மனிதர், யாருக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்கிறார்? நீயத்து உண்டு. இவாதத்தில் நீயத்து இருப்பது போல வியாபாரத்திலும் நீயத்து இருக்கிறது. எத்தனை நபர்கள் நீயத்து வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை நபர்கள் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய எண்ணத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம்? யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான நீயத்தையும் ஹதீஸிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் சம்பாதிப்பதற்கும் நீயத்து உண்டு. ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறான், அதற்கும் நீயத்து உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் தலபல் ஹலால மன் தலப துன்யா ஹலாலன். ஒரு மனிதர் துன்யாவை தேடுகிறார், ஆகுமான வழியில் தான் தேடுகிறார், ஹலாலான முறையில் தான் தேடுகிறார். ஆனால் என்ன நீயத்து இருக்க வேண்டும்? இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, நான் யாரிடத்திலையும் கையேந்த மாட்டேன். என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி மனைவி பட்டினியாக இருக்கிறாள், நான் பட்டினியாக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் பட்டினியாக இருக்கிறார்கள், மனைவிக்கு உடுத்த ஆடை இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு உடுத்துவதற்கு ஆடை இல்லை என்று நான் யாரிடத்திலையும் கையேந்தி விடக்கூடாது. மனிதன் உழைப்பதற்கும் சம்பாதிப்பதற்கும் என்ன நீயத்து வைக்க வேண்டும் மார்க்கம் சொல்லித் தருகிறார். வியாபாரம் செய்வதற்கு என்ன நீயத்து வைக்க வேண்டும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிக் கொடுத்தார்கள், முதலாவதாக யோசிக்க வேண்டும், நான் யாரிடத்திலையும் கையேந்த மாட்டேன், யாசகம் செய்ய மாட்டேன் என்று நீயத்து இருக்க வேண்டும். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிக் கொடுத்தார்கள், வஸ்ஸாயன அலா இயாலிஹி, குடும்பத்தாருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. ஒரு சஹாபி அவர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தை வைத்திருப்பார்கள், அந்த பொருளாதாரத்தையும் முழுமையாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய ஹயாத்திலேயே கொடுத்து விடலாம் என்பதாக யோசிப்பார்கள். மனைவிக்கு ஏன் விட்டு செல்ல வேண்டும், மகன்களுக்கு ஏன் விட்டு செல்ல வேண்டும், இதையும் கூட என்னுடைய ஹயாத்திலேயே சதக்கா செய்து விடலாமே என்பதாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததையும் கூட சதக்கா செய்ய வேண்டும், வேறு எதையும் விட்டு செல்லக்கூடாது என்பதாக
ஒரு யோசனையிலே சிந்தனையிலே ஒரு சஹாபி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்பார்கள், என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சதக்கா செய்து விடவா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சதக்கா செய்து விடவா. அபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய குழந்தைகளே குடும்பத்தார்களே கொஞ்சம் செல்வந்தர்களாக விட்டு செல்வது இதற்கு நேர் மாற்றமாக உன்னுடைய குழந்தைகளை உன்னுடைய குடும்பத்தார்களை ஏழைகளாக விட்டு உன்னுடைய மனைவி அடுத்தவர்களிடத்திலே ஆசிப்பதை விட உன்னுடைய வாரிசுகள் குழந்தைகள் அடுத்தவர்களிடத்திலே ஆசிப்பதை விட கொஞ்சம் செல்வத்தை குடும்பத்தார்களுக்கு விட்டு செல்வது அல்லாஹுடைய பார்வையிலே சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். குடும்பத்தார்களுடைய தேவைக்காக வேண்டி உழைக்கிறேன் என்று நீ எது இருக்க வேண்டும். நான் யாரிடத்திலையும் யாசகம் கேட்க மாட்டேன் என்று நீயத்து இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் நீய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வத்தஅத்து ஃபனலா ஜாரிஹி, எனக்கு அருகில யார் இருப்பார்களோ அவர்களுக்கு நான் உதவி செய்வேன். முதலாவதாக யாசிக்க மாட்டேன், இரண்டாவதாக குடும்பத்துடைய தேவைக்காக வேண்டிய உழைக்கிறேன், மூன்றாவதாக அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த செல்வந்தங்களை யார் கஷ்டத்தில் இருப்பார்களோ சிரமத்தில் இருப்பார்களோ அவர்களுக்கு உதவி செய்வேன் என்ற நீயத்திருக்க வேண்டும். தொழுகைக்கு நீயத்திருப்பது போல, நோன்பு வைப்பதற்கு நீயத்திருப்பது போல, வியாபாரம் செய்வதற்கு நீயத்து உண்டு. இதுதான் உண்மையான தூய்மையான நீயத். இந்த நீயத்திலே ஒரு மனிதர் சம்பாதிப்பார் என்று சொன்னால் இந்த சம்பாதித்திற்காக வேண்டி அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி மூன்று வகையான நீயத்தை கொண்ட ஒரு மனிதன் சம்பாதிப்பான் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை எந்த நிலையிலே சந்திப்பார்? லக்கை அல்லாஹ் யௌமல் கியாமதி வஜுஹுஹு கல் கமரி லைலத்தல் பத்ரி, 15 நாள் இரவு சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அது போன்ற நிலையிலே பிரகாசமான ஒரு நிலையிலே அல்லாஹ்வை இந்த மனிதன் சந்திப்பான். தொழுகைக்காக வேண்டி அல்ல, வியாபாரத்திற்காக வேண்டி. இந்த நீயத்திலே ஒரு மனிதன் வியாபாரம் செய்தால் அவரை அல்லாஹ்வுத்தால நாளை வறுமை நாளிலே கண்ணியப்படுத்துவார். அதே நேரத்தில் என்ன நீயத்திலே சம்பாதிக்க கூடாது அதையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். மன் தலப துன்யா ஹலாலன் முகாசிரன் முஃபாஹிரன் முராயன், காசுகளை அதிகமாக என்னிடத்திலே இருக்க வேண்டும், என்னிடத்திலே லட்சம் உண்டு, இந்த லட்சம் கோடியாக ஆக வேண்டும், கோடி உண்டு, பல கோடிகளாக ஆக வேண்டும், என்னிடத்திலே ஒரு கடை உண்டு, இந்த ஒரு கடை இரண்டு கடையாக மூன்று கடையாக, ஒரு வீடு உண்டு, ஒரு வீடு போதாது, இன்னும் 4 வீடு வேண்டும். பொருட்களை அதிகப்படுத்துவதற்காக ஒரு மனிதர் சம்பாதிப்பார் என்று சொன்னார், அல்லது பெருமை அடிப்பதற்காக வேண்டி சம்பாதிப்பார் என்று சொன்னார், அல்லது ஒரு மனிதனிடத்தில் பெருமைக்காக வேண்டி சம்பாதித்தால் இவர் நாளை மறுமை நாளிலே அல்லாஹை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கோபப்படுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே வியாபாரம் என்பது இஸ்லாமிய பார்வையிலே அது உலகத்தை சார்ந்தது என்பதல்ல, மாறாக அதுவும் கூட மார்க்கம்தான். மனிதன் பொருளீட்டுவதும் அதுவும் கூட மார்க்கம்தான், அதுவும் இஸ்லாம் தான். ஆனால் சில நெறிமுறைகள் உண்டு. இந்த ஒரு விஷயத்தை கொண்டுதான் சஹாபாக்கள் தீனை பரப்பியிருக்கிறார்கள். வெறுமனே தொழுகையை கொண்டு சஹாபாக்கள் தீனை பரப்பினார்கள் என்பதாக சொல்ல முடியாது. எந்த சஹாபியினுடைய தொழுகையை பரப்பும் யாரும் இஸ்லாத்திற்கு வந்தது கிடையாது. நம்மெல்லாம் வரலாறு படித்திருப்போம், சீனாவிற்கு 8 சஹாபாக்கள் சென்றார்கள், வியாபாரம் தான் செய்தார்கள். சீனாவிற்கு 8 சஹாபாக்கள் சென்றார்கள், வியாபாரம் செய்தார்கள், அந்த வியாபாரத்தின் மூலமாக இஸ்லாத்தை பரப்பினார்கள். இஸ்லாத்தை பரப்புவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்துக்கொண்டது வியாபாரத்தை அந்த சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவ்வளவு நல்ல விஷயங்களை, மேன்மையான விஷயங்களை வியாபாரத்திலே மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒரு மனிதன் நல்ல மனிதனா, தரம் கெட்டவரா, ஒரு மனிதரை அடையாளம் கண்டு கொள்வதற்கும் இந்த வியாபாரம் உதவும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி புகழ்ந்து பேசுவார், நல்ல மனிதர், அருமையான மனிதர். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்ந்து பேசக்கூடிய மனிதனை அழைப்பார்கள், அவரை புகழ்ந்து பேசுகிறாயே, நல்லவர் என்பதாக சொல்கிறாயே, அவரோடு என்றாவது நீ பயணம் செய்திருக்கிறாயா, அவரோடு என்றாவது நீ பயணம் செய்திருக்கிறாயா, பிரயாணம் செய்திருக்கிறாயா? அன்றைய காலத்திலே பிரயாணம் என்பது அவ்வளவு கடினமான ஒரு விஷயம்.
ஒரு மனிதனுடைய சுய உருவத்தை காட்டக்கூடியது பிரயாணம். எல்லா கஷ்டங்களும் உள்ளடங்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் சொன்னார்கள், அஸ்ஸஃபரு பிஸ்ஆத்தும் மினன்னார், பிரயாணம் என்பது நரகத்தினுடைய ஒரு துண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், இவரை நல்லவர் என்பதாக சொல்கிறாயே, இவரோடு நீ பயணம் செய்திருக்கிறாயா? இரண்டாவதாக கேட்பார்கள், இவரோடு கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கிறாயா? வியாபார தொடர்பு இவரோடு நீ வைத்திருக்கிறாயா? ஒரு மனிதனிடத்தில் ஒரு பொருளை வாங்கினாலும் அவருடைய தரம் தெரிந்துவிடும். ஒரு மனிதனிடத்தில் ஒரு பொருளை விற்றாலும் அந்த மனிதனுடைய தரம் தெரிந்துவிடும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை சொல்லி காண்பிப்பார்கள், ஒன்று பிரயாணம் செய்தாயா அல்லது வியாபாரம் செய்தாயா? இரண்டுமே செய்யவில்லை என்கிற பொழுது அந்த மனிதனை பார்த்து நல்லவன் கெட்டவன் என்பதாக சொல்வதற்கு என்ன உண்டு? ஒரு மனிதனுடைய தரத்தை அளவு விடுவதற்கு, ஒரு மனிதனுடைய நல்ல கெட்ட குணங்களை கண்டுகொள்வதற்கு வியாபாரம் ஆக முக்கியமானது என்பதையும் கூட இஸ்லாத்திலே சொல்லப்படும். அதை தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வியாபாரம் என்பது தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை அடைந்து கொள்வது போல, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வை அடைந்து கொள்வது போல, உலகத்தினுடைய பற்றற்ற தன்மையை நிரூபிக்கக்கூடியதாக தொழுகை இருப்பது போல இந்த வியாபாரமும் உண்டு. ஹஸரத் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சில நபர்கள் கேட்பார்கள், இமாம் அவர்களே, துறவரம் சம்பந்தமாக ஒரு கிதாப் எழுதுங்களே. அலா துஸன்னிஃபு கிதாபன் ஃபி ஸுஹுதி, உலகத்தினுடைய பற்றற்ற நிலை குறித்து ஒரு புத்தகம் எழுதுங்களே. ஹசரத் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வந்து கேட்பார்கள். இமாம் அவர்கள் சொல்வார்கள், அது சொன்ன கிதாபன் ஃபில் புயூஇ, ஏற்கனவே வியாபாரம் சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை நான் எழுதிவிட்டேன். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்டது துறவரம் குறித்து ஒரு கிதாப் எழுதுங்கள் என்பதாக கேட்பார்கள் மக்கள். ஹசரத் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொல்லுவார்கள், துறவரத்திற்கு பகரமாக வியாபாரம் சம்பந்தமாக ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன். வியாபாரம் என்பது பொருளை சம்பாதிக்க வேண்டும், துன்யாவை சம்பாதிக்க வேண்டும், துன்யாவை நேசிக்க கூடாது. மார்க்கத்திலே உலகத்தை நேசிப்பதற்கு அனுமதி கிடையாது, மார்க்கத்திலே உலகத்தை சம்பாதிப்பதற்கு அனுமதி உண்டு. ஹஸரத் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், வியாபாரம் சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு கிதாபை நான் எழுதிவிட்டேன் என்பதாக ஹஸரத் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். தொழுகையின் மூலமாக சுவர்க்கம் தீர்மானிக்குவது போல, ஒரு மனித நல்ல தொழுகையாலே இவருக்கு சொர்க்கத்தினுடைய நன்மாராயணம் உண்டு. ஒரு மனித தொழுகை விடுகிறார், இவருக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கையும் உண்டு. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுடைய விஷயத்திலும் சொல்லி இருக்கிறார்கள், வியாபாரத்தின் மூலமாக சொர்க்கத்தை அடைய முடியும், நபிமார்களோடு இருக்க முடியும், சுகதாக்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒரு வியாபாரி பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்தார், அதெல்லாம் சாத்தியப்படாது. அதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு முடிந்துவிட்ட ஒரு விஷயம். இன்றைய காலத்தில வியாபாரத்தில் பொய் சொல்லாமல் சம்பாதிக்க முடியாது என்பதாக யோசித்தார், ஏமாற்றாமல் சம்பாதிக்க முடியாது, அவன் என்ன ஏமாத்துகிறான், நானும் ஏமாத்தித்தானே ஆக வேண்டும், இப்படியெல்லாம் பொய் சொன்னால் தானே வியாபாரம் செய்ய முடியும் என்பதாக சொன்னால் திரும்ப கலிமா சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். அங்கே ஈமான் இல்லை என்பது தான் அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன் மஅ நபியீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நல்ல நேர்மையான உண்மையான ஒரு வியாபாரி நாளை மறுமை நாளிலே நபிமார்களோடு இருப்பார், சித்தீக்களோடு இருப்பார், சுகதாக்களோடு இருப்பார். வியாபாரம் செய்ததின் காரணமாக அந்த வியாபாரத்திலே பொய் கிடையாது, உண்மை இருந்தது, அந்த வியாபாரத்திலே நேர்மை இருந்தது. எனவே அல்லாஹு தஆலா அபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பார்கள், நாளை மறுமை நாளிலே சில வியாபாரிகள் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். நாளை மறுமை நாளிலே சில வியாபாரிகள் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். என்ன காரணம்? பொய் சொன்னதின் காரணமாக, வியாபாரத்திலே பொய் சொன்னதின் காரணமாக, வியாபாரத்திலே ஏமாற்றியதின் காரணமாக. எனவே இஸ்லாமிய அடிப்படையிலே பார்க்கும் பொழுது வியாபாரம் என்பது அது துன்யா சம்பந்தப்பட்டதல்ல, மாறாக ஆகிரத்து சம்பந்தப்பட்டதும் கூட. இஸ்லாத்திலே விவாதத்திற்கு முக்கியத்துவம் இருப்பது போல, மாஷரத் குடும்ப விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இருப்பது போல,
முஆமலாத்திலும் மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. ஒரு மனிதன் தன்னை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் வியாபாரத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும், கொடுக்கலிலும் நேர்மை இருக்க வேண்டும், வாங்குவதிலும் நேர்மை இருக்க வேண்டும். ஏமாற்றி விற்கவும் கூடாது, ஏமாற்றி வாங்கவும் கூடாது. நம்முடைய இமாம்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய துணி வியாபாரி, வெறுமனே மார்க்க சட்டத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் அல்ல, மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய துணி வியாபாரி. தன்னுடைய கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளத்தில் சொன்னார்கள் ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இந்த துணி வந்ததிலே சில குறைகள் உண்டு. ஒரு சில துணிகளை காண்பித்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த துணியிலே சில குறைகள் உண்டு, எனவே விலை குறைத்து வில்லுங்கள். யாரிடத்தில் இந்த துணியை விற்கிறீர்களோ அவர்களிடத்தில் குறைய சுட்டி காண்பியுங்கள், இந்த துணியிலே குறை உண்டு, இதனுடைய மதிப்பு நல்ல துணிகளுடைய மதிப்பு போல அல்ல, இது 200 ரூபாய் என்று சொன்னால் குறை இருப்பதால் 150 ரூபாய் என்பதாக சொல்லி விற்கும்படியாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கடையிலே வேலையை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளிடத்தில் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அந்த வேலையாளம் வெறுப்பார், மறந்து குறையுள்ள துணியையும் விற்று விடுவார். குறையை சொல்லாமல் அந்த துணியை விற்று விடுவார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாலை நேரத்தில் வருவார்கள், என்ன அந்த துணியினுடைய குறையை சொல்லிவிட்டீர்களா என்பதாக கேட்பார்கள். இமாம் அவர்களே மறந்து விட்டேன் என்பதாக அந்த மனிதர் சொல்வார். இமாம் அவர்களே மறந்து விட்டேன் என்பதாக அந்த மனிதர் சொல்வார், தொழிலாளி சொல்வார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்றைய விற்ற எல்லா பணங்களையும் சதகா செய்து விடுவார்கள். ஒரு சில துணிகளில் தான் குறை இருந்தது, ஆனால் அன்று என்ன வியாபாரம் நடந்ததோ அந்த வியாபாரத்தினுடைய மொத்த லாபத்தையும் வியாபாரத்தினுடைய அனைத்து வருமானத்தையும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹலால் அல்ல, அந்த குறையுள்ள துணியினுடைய பணம் எந்த பணத்தோடு சேர்ந்துள்ளது என்பதாக தெரியவில்லை என்று சொல்லி அன்று வியாபாரம் செய்த பொருளீட்டிய அத்துணை பொருளாதாரத்தையும் அல்லாஹுடைய வாணியிலே சதகா செய்து விடுவார்கள். நாம இருந்தால் குறை சொல்லி விற்ற, அந்த குறையை விற்ற, மறைத்து விற்ற நம்முடைய தொழிலாளி பாராட்டுவோம், நீ தான் அறிவாள். நமக்கும் இமாம்களுக்கும் நமக்கும் இறையச்சமுள்ள நல்லடியார்களுக்கு மத்தியிலே இதுதான் வேற்றுமை. நாம் நம்முடைய தொழிலாளிகள் திறமையாக எப்படியோ விற்றால் போதுமானது, எப்படி வேண்டுமானாலும் காசு வந்தால் போதுமானது, கெட்ட துணியையும் கூட நல்ல துணி என்பதாக சொல்லி விற்றால் அந்த வியாபாரிக்கு நம்முடைய கடையிலே சரியான வரவேற்பு இருக்கும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரியாமல் விட்ட அந்த துணியினுடைய ஒட்டுமொத்த லாபத்தையும் அல்லாஹுடைய பாதையிலே சதக்கா செய்து விடுவார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய உண்மையான நிலை. வியாபாரத்திலே நேர்மை இருக்க வேண்டும். ஒரு வாலிபர் புத்தக கடை வைத்திருந்தார், இன்றும் நல்லடியார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு வாலிபர் புத்தக கடை வைத்திருந்தார், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர். அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து ஒரு புத்தகத்தை வாங்குவார். அந்த புத்தகத்தினுடைய விலை 100 ரூபாய் போட்டிருக்கும். அந்த வாலிபர் சொல்வார், 50 ரூபாய் கொடுங்கள். அந்த வாலிபர் சொல்வார், 50 ரூபாய் கொடுங்கள். வாங்க வந்தவர் கேட்பார், இந்த புத்தகத்தினுடைய விலை 100 ரூபாய் போட்டிருக்கிறது. அவர்கள் சொல்வார்கள், அந்த வாலிபர் சொல்வார், இந்த புத்தகத்தை ஏற்கனவே நான் படித்து பயன்படுத்தி விட்டேன். ஒரு பொருள் பயன்படுத்தப்பட்டு விற்கப்படும் என்று சொன்னால் அது செகண்ட் ஹேண்ட், இரண்டாவது தரமாக ஆகிவிடும். முதல் தரமாக விற்கப்படக்கூடிய பொருளுடைய விலை அதுக்கு வராது, பாதியாகத்தான் இருக்கும். ஒரு கடையிலே ஒரு பொருளை புத்தம் புதியதாக வாங்கி வந்ததற்கு பிறகு இன்னொரு நபரிடத்தில் விற்போம் என்று சொன்னால் அவர் கடையிலே உள்ள அதே விலைக்கு வாங்க மாட்டார், சற்று விலை குறைத்துத்தான் வாங்குவார். அந்த கடைக்காரரே சொன்னார், அந்த வாலிபரே சொன்னார், இந்த புத்தகத்தின் விலை 100 ரூபாயாக இருந்தாலும் இந்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன். புத்தகத்தினுடைய பயன்பாடு படிப்பது, அந்த புத்தகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு புத்தகம், எனவே 50 ரூபாய் கொடுங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய நேர்மை. வியாபாரத்திலையும் அல்லாஹ்வை அடைய முடியும். வியாபாரம் இஸ்லாத்தில் மிகப்பெரிய பங்கு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, ஏமாற்றுபவர் மோசடி செய்பவர் வியாபாரத்திலே அவர் நம்மை சார்ந்தவராக இருக்க மாட்டார். தொழாதவரை நம்மை சார்ந்தவர் என்பதாக சொல்வது போல இமாம் ஜமாத்தோடு வராத தொழுதாளர் அவர்களுடைய வீடுகளை
எரிக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பது போல வியாபாரத்திலும் எச்சரிக்கிறார்கள். எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, முஸ்லிம் அல்ல என்பதாக இன்று வியாபாரத்திலே இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கங்களை நாம் உலக மக்களுக்கு காண்பிப்போம் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய எதிரிகள் என்ன முயற்சிக்கிறார்களோ நமக்கு என்பதாக நல்ல அகலாக்குகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு என்பதாக உயர்ந்த அகலாக்குகளை படித்துக் கொடுத்திருக்கிறார்கள், சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வியாபாரத்தின் மூலமாக 8 சஹாபாக்கள் சீனாவிலே இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்று சொன்னால் அவ்வளவு நேர்மை உண்டு வியாபாரத்திலே, அவ்வளவு நாணயம் உண்டு, அவ்வளவு உண்மை உண்டு இஸ்லாத்திலே. அதை கடைபிடிக்கும் பொழுதுதான் உண்மையான வியாபாரியாக நாம் ஆக முடியும். ஒரே ஒரு ஹதீஸை இறுதியாக சொல்கிறேன். கியாமத்தினுடைய அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யதி அலன் நாசி ஜமானு யதி அலன் நாசி ஜமானு லா யுபாலில் மர்உ மா அகத மினஹு. ஒரு காலம் வரும், ஒவ்வொரு மனிதனும் தான் என்ன சம்பாதிக்கிறோம் என்பது குறித்து யோசிக்கவே மாட்டார்கள், அது குறித்து பொருட்படுத்தவே மாட்டார்கள். என்னுடைய வருமானம் ஹலால் தானா, பெயரளவிலே வெளியிலே ஹலாலாக இருக்கலாம். ஒரு வட்டிக்காரரை பார்த்து நாம் முகம் சொல்லிக்கிறோம், அதே நேரத்தில் ஹலாலான வியாபாரம் தான் அங்கே அல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததன் பிரகாரம் வியாபாரம் இருக்கிறதா, அந்த ஹலாலிடம் கூட பொருளாதாரம் ஹலாலாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் சில நிபந்தனைகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நெருக்கத்திலே செய்யப்படக்கூடிய வியாபாரம் குறித்து சொன்னார்கள், மனிதன் தான் சம்பாதிப்பதை குறித்து யோசிக்க மாட்டான், பொருட்படுத்த மாட்டான். தான் சம்பாதிப்பது ஹலாலா ஹராமா என்பதாக யோசிக்க மாட்டான். எனவே நாம் வைத்திருக்கக்கூடிய கடை ஹலாலான வியாபாரம் என்பது அல்ல, அந்த கடையிலும் நாம் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலால் தானா, யாரையும் ஏமாற்றாமல் அளவுக்கு அதிகமாக விலை கூடுதலாக விற்பது ஒண்ணுக்கு ஒண்ணு 150 ரூபாய் ஒரு அடக்கம், அதை விற்பது 300. இஸ்லாம் சொல்லி தரவில்லை 300 ரூபாய் கொள்முதல் விலை என்று சொன்னால் அதில் 600 ரூபாய்க்கு விற்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன் வியாபாரத்தில் வரக்கத்து கிடையாது? ஒரே ஒரு விஷயம், அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு தூரம் அல்லாஹ் எனக்கு வியாபாரத்தில் வரக்கத்து செய்வதற்கு என்ன காரணம்? 3 விஷயங்கள். முதலாவது, யாரிடத்திலையாவது சரக்கை கொள்முதல் செய்வதாக இருந்தால் கடன் கொடுத்து வாங்க மாட்டேன், உடனடியாக நெட் கேஷ் கொடுத்து தான் வாங்குவேன், உடனடி தொகை கொடுத்து தான் நான் கொள்முதல் செய்வேன். அதே நேரத்தில் என்னிடத்தில் யாராவது பொருள் வாங்க வந்தார்கள் என்று சொன்னால், ஏழ்மையானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கடன் கொடுப்பேன். சில நேரங்களில் மிக ஏழ்மையாக இருந்து கடனை அடைக்க முடியாத நேரத்திலே அந்த கடனை தள்ளுபடியும் பண்ணுவேன் என்பதாக அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். 3வது விஷயம், பொருளிலே வியாபாரத்திலே ஆக குறைந்த லாபம், இதை விட குறைக்க முடியுமா, இதை விட விலை குறைப்பு செய்ய முடியுமா என்பதாக யோசிப்பேன். யாரும் என்ன அளவிற்கு விலை குறைத்து கொடுக்க முடியாது, அவ்வளவு தூரம் விலை குறைத்து கொடுப்பேன் என்பதாக அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் என்று சொன்னால் நமக்கு ஆசை நப்பாசை. எனவே எவ்வளவு தூரம் விலை கூட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் தரம் கெட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இது இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த வியாபாரம் அல்ல, புதுகணக்கு போடுவது உலகத்தின் நடைமுறை. அதை கடைபிடிக்கக்கூடிய நாம் இஸ்லாம் வியாபாரத்தில் என்ன உன்னதமான விஷயங்களை சொல்லித் தந்திருக்கிறதோ அதை எல்லாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இன்மை மறுமையினுடைய வாழ்க்கை மிக செழிப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வல்ல அல்லாஹ் எல்லா விஷயங்களிலேயும் இபாதத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அஹ்லாக்கிலே, எல்லா விஷயங்களிலேயும் இஸ்லாம் என்ன ஒரு விஷயத்தை வழிகாட்டி தருகிறதோ அனைத்தையும் பின்பற்றி வாழ்வதற்குண்டான நல்ல வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.